மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த வாரம் வரலாற்று சிறப்புமிக்க கிங் நோய் தடுப்பு மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை ஒன்றை அமைப்பதற்கு 250 கோடி ரூபாய் செலவில் திட்டமிட்டு அதை அறிவித்தார்கள். தென்சென்னை பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த மருத்துவமனை விரைவில் அமையவிருக்கிறது என்பது இந்த மக்களின் நன்றிக்குரிய செய்தியாகும். அந்த வகையில் முதல்வர் அவர்கள் 250 கோடி ரூபாய் செலவில் அறிவித்திருக்கிற இந்த மருத்துவமனைக்கு எந்தெந்த இடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதை ஆராய்வதற்கு நானும் துறையின் செயலாளரும் உயர் அலுவலர்களும் வந்திருக்கிறோம். இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை இந்த வளாகத்தை பொறுத்தவரை கிங் நோய் தடுப்பு மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி நிலையம் என்பது லெப்டினன்ட் கர்னல் டபிள்யூஜி கிங் அவர்களால் 1899 தொடங்கப்பட்டது. ஏறத்தாழ 47 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட இந்த வளாகத்தில் ஏற்கனவே இந்த ஆராய்ச்சி நிலையம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு 12 துறைகளை சார்ந்து 250க்கும் மேற்பட்ட பணியாளர்களை கொண்டு ஆராய்ச்சியாளர்களை கொண்டு சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஆராய்ச்சி நிலையம். இங்கே நோயறிதல் துறை, வைரலாஜி துறை, நோய் எதிர்ப்பு திறன் கண்டறியும் துறை போன்ற 12 துறைகள் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 33 நுண்கிருமிகளை கண்டறிவதற்கான ஒரு ஆராய்ச்சி மையமும் வெகு சிறப்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கே ஒரு பெருமை சேர்க்கிற வகையில் வெறிநாய்க்கடி, இந்த பாம்புக்கடி விஷமுறிவு மருந்துகளை தயாரித்து தந்த ஒரு சிறப்புக்குரிய நிறுவனம். இன்றைக்கு அந்த பாம்புக்கடி மருந்தினை உற்பத்தி செய்வதற்கும் உற்பத்தி செய்த மருந்துகளை வழங்குவதற்குமாக ஒரு 57 கோடி ரூபாய் ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான திட்டப்பணிகள் இப்பொழுது தொடங்கி இருக்கிறது. இதிலும் ஒரு கூடுதல் சிறப்பாக இந்த மருத்துவமனை மருத்துவ வளாகத்தில் ஏற்கனவே வயது மூத்தோருக்கான மருத்துவமனை என்கின்ற வகையில் ஒரு 650 படுக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வயது மூத்தோருக்கான மருத்துவமனையை பொறுத்தவரை கடந்த ஆண்டே கொரோனா தொற்று தமிழகம் முழுவதும் பரவிய நிலையில் இது கொரோனா சிறப்பு மருத்துவமனையாகவும் மாற்றப்பட்டது. அந்த வகையில் 650 படுக்கைகளுடன் கொரோனா சிகிச்சைக்கான ஒரு மருத்துவமனையாக இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்தை தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு 250 கோடி ரூபாய் செலவில் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை ஒன்று அமைய வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த அறிவிப்புக்கு இங்கே இந்த மருத்துவமனைக்கு கூடுதல் இடத்தை இந்த ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து எந்த இடத்தில் அது அமைப்பது என்பதை இன்றைக்கு தேர்ந்தெடுப்பதற்காக வந்திருக்கிறோம். பக்கத்திலே ஏற்கனவே இருக்கிற மருத்துவமனையை ஒட்டி ஒரு 4 ஏக்கர் நிலப்பரப்பு காலியாக இருக்கிறது. அந்த இடத்தை இன்றைக்கு பொதுப்பணித்துறையினருக்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலை ஏற்று அதற்கான வரைபடத்தை தயாரிப்பார்கள். பிறகு அது முறையாக அறிவிக்கப்படவிருக்கிறது. எனவே ஏற்கனவே கிங் இன்ஸ்டிடியூட்டில் இருக்கிற கொரோனா சிகிச்சை மையம் 8.6 ஏக்கரில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனையாக மாறுகிற போது கூடுதலாக இன்னும் ஒரு 4 ஏக்கர் நிலம் அந்த நிர்வாகத்திற்கு ஒப்படைக்கப்பட்டு கூடுதல் கட்டிடங்கள், ஆராய்ச்சி மையங்கள், ஒரு மிக சிறப்பான ஒரு இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியான ஒரு மருத்துவ மையமாக இது மாற்றுவதற்கான முயற்சிகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்து வருகிறார்கள். அதன் ஒருபடியாகத்தான் இன்றைக்கு நிலம் தேர்வு செய்யும் பணி நடைபெற்றிருக்கிறது. இங்கே ஒரு 3 இடங்களில் காலியாக இருக்கிற இடம் இருக்கிறது. கிங் இன்ஸ்டிடியூட் மருத்துவ மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தாருக்கு இன்னமும் அவர்களுக்கு இந்த குதிரை கட்டுவது போன்ற பல்வேறு பணிகளுக்கு பழமை மாறாமல் இடம் வேண்டும் என்பதால் அவர்களுடைய வாய்ப்பையும் இங்கே கேட்டு அந்த இடங்களையெல்லாம் அந்த நிலையத்திற்கு தவிர்த்து இப்போது உபயோகமற்று காலியாக இருக்கிற இடத்தில் மட்டுமே புதிதாக கட்டிடம் கட்டுவதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஒரு 4 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது.
மொத்தம் 47 ஏக்கர் அதல இந்த மருத்துவமனை பண்ணோக்கு சிறப்பு மருத்துவமனையை பொறுத்தவரை ஏற்கனவே இருப்பது 8.6 ஏக்கர் இப்போது புதிதாக தேர்ந்தெடுத்திருப்பது 4 ஏக்கர் ஆக 12.6 ஏக்கர் அளவுக்கு அந்த பண்ணோக்கு சிறப்பு மருத்துவமனை அமையவிருக்கிறது மீதம் இருக்கிற இடத்தில் ஏற்கனவே இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிற கிங் நோய் தடுப்பு மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி நிலையம் இன்னமும் கூடுதல் வசதிகளோடு கூடுதலான கட்டமைப்புகளோடு கூடுதலான ஆராய்ச்சி வசதிகளோடு இங்கே அது தொடங்கப்படவும் இருக்கிறது அதையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு அதையும் மேம்படுத்தி இந்தியாவிலேயே ஒரு சிறந்த தடுப்பு மையத்தை அந்த ஆராய்ச்சி நிலையத்தை இங்கே உருவாக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அதற்கான பணிகளும் ஒரு சேர நடைபெற்று கொண்டிருக்கிறது நிச்சயமா இப்போ அறிவிக்கப்பட்டு 3-4 நாட்கள் தான் ஆகிறது அதற்குள்ளாகவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இங்கே அந்த இடத்தின் நிலையை கண்டறிய சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையில் தான் இன்றைக்கு அந்த இடத்தின் நிலை கண்டறியப்பட்டிருக்கிறது சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளைச் சேர்ந்த அலுவலர்களும் வந்திருக்கிறார்கள் கிங் ஆராய்ச்சி நிலையத்தைச் சேர்ந்த இணை இயக்குனர் வந்திருக்கிறார் பொதுப்பணித்துறையைச் சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள் நாங்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் வந்திருக்கிறோம் ஏற்கனவே இங்கே மருத்துவமனை இயங்கிக் கொண்டிருக்கிறது அதனுடைய இயக்குனரும் வந்திருக்கிறார் ஆக ஒரு சேர இன்றைக்கு ஒரு 4 ஏக்கர் நிலத்தை ஒப்படைப்பது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது வேகமாகவே இந்த பணிகள் சென்று கொண்டிருக்கிறது இதற்கு பிறகு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதற்கான வரைபடம் இதற்கான திட்ட மதிப்பீடு போன்ற பணிகளை அவர் இறுதி செய்து பத்திரிகைகளுக்கு முறைப்படி அறிவித்து பணிகளை தொடங்குவார்கள் தடுப்பூசி இல்லைங்கிறது உண்மைதானே ஒரு கோடியே 163,000 அளவுக்கு தடுப்பூசி வந்தது 97 லட்சம் அளவுக்கு போடப்பட்டிருக்கிறது ஒரு 3-3.5 லட்சம் அளவுக்கு வீணாகி இருக்கிறது இது முதல் அலையில் அதற்கு பிறகு இப்போது மீண்டும் 42 லட்சம் தடுப்பூசி வரும் என்கின்ற எதிர்பார்ப்பு ஜூன் மாதத்திற்கு ஒதுக்கப்பட்டது இந்த 43-ல் 5.5 லட்சம் வந்துவிட்டது இன்னமும் 36.5 லட்சம் வர வேண்டும் அதற்கு மத்திய அரசாங்கம் இப்போது ஷெடியூல் போட்டு அறிவித்திருக்கிறார்கள் இன்னந்த தேதியில் இவ்வளவு அனுப்புவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் 9-ஆம் தேதி தடுப்பூசிகளை ஒரு 6 லட்சம் அளவுக்கு தடுப்பூசிலேருந்து 13-ஆம் தேதி 9-லிருந்து 13 வரைக்கும் ஒரு ஷெடியூல் போட்டு ஒரு 6-6.5 லட்சம் என்கின்ற அளவில் அவர்கள் ஷெடியூல் போட்டு அனுப்பியிருக்கிறார்கள் அவர்களுடைய அட்டவணைப்படி வர வர வந்த உடனே ஒரு 10-15 மணி நேரத்திற்குள்ளாக இங்கிருந்து பிரித்து அதற்குரிய சிறப்பு வாகனங்களின் மூலம் மாவட்டங்களுக்கு அனுப்பப்படும் பகிர்ந்தளிக்கப்படும் மாவட்டங்களில் அவர்கள் சிறப்பு முகாம்களை வைத்து கிராமங்கள் நகரங்கள் என்று எல்லா தரப்பினருக்கும் தடுப்பூசி போடும் பணியினை தொடர்ந்து நடத்துவார்கள் இதற்கான விழிப்புணர்வு அந்தந்த மாவட்டங்களின் சார்பிலேயும் எப்பப்போது வரும் எப்பப்போதெல்லாம் நீங்கள் முகாம் நடத்திட வேண்டும் என்று துறையின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டும் இருக்கிறது மாண்புமிகு தமிழக முதல்வர் கூட அதை வரவேற்றிருக்கிறார்கள் மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஏற்கனவே தமிழக அரசை பொறுத்தவரை 99.84 கோடி ரூபாய் 18 முதல் 44 வயதினருக்குள்ளான தடுப்பூசியினை பெறுவதற்கு பணம் கட்டியிருக்கிறது நாமும் ஏற்கனவே அவர்கள் இப்போ 18-44 வயதுக்குள்ளான தடுப்பூசிகளை 21-ஆம் தேதியிலிருந்து இலவசமாக வழங்குவோம் என்று பிரதமர் அறிவித்திருக்கிறார் ஆனால் அதற்கு முன்னாலேயே நாமும் கூட ஒரு 100 கோடி அளவுக்கு பணத்தை மத்திய அரசாங்கத்துக்கு செலுத்தியிருக்கிறோம் எது எப்படி இருந்தாலும் மக்களுக்கு தடுப்பூசி போய் சேர வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு தமிழக முதல்வரின் அக்கறை ஆர்வம் ஏற்கனவே 13 லட்சம் அளவுக்கு வந்தது இன்னமும் ஒரு 17-18 லட்சம் அளவுக்கு வர வேண்டியிருக்கிறது அது இங்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாகவே இந்தியா முழுக்க ஒரு 6-7 மாநிலங்களில் அதற்கான முயற்சியினை எடுத்தார்கள் எங்கேயும் அது கைகூடலை ஆனாலும் இப்போ நமக்கு அதைவிட ஒரு கூடுதல் மகிழ்ச்சி அளிக்கிற நிகழ்வாகத்தான் ஜூன் 21-லிருந்து இலவசமாகவே மத்திய அரசு இந்தியாவில் 7 நிறுவனங்களில் தடுப்பூசி தயாரிக்கப்படுகிறது அந்த 7 நிறுவனங்களில் தயாரிக்கப்படுகிற தடுப்பூசிகளையும் 75% மத்திய அரசை கொள்முதல் செய்யும் கொள்முதல் செய்ததை மாநில அரசுகளுக்கு பிரித்து தரும் 25% தனியார் மருத்துவமனைகள் பணம் கட்டி வாங்கிக் கொள்ளலாம் என்கின்ற அறிவிப்பை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் எனவே அந்த கேள்விக்கு இப்போது இடமில்லை அதாவது தனியார் வந்து இப்போ நான் சொன்னது மாதிரி 100% தயாரிப்பில் 25% தனியார் மருத்துவமனைகள் விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளலாம் வாங்கி கொண்ட அந்த மருந்துகளை 150 ரூபாய் சேவை கட்டணம் கூடுதலாக வாங்கி அந்த தடுப்பூசியை போடலாம் என்று மத்திய அரசாங்கம் கைட்லைன் ஒன்று அறிவித்திருக்கிறது எனவே அவர்கள் எவ்வளவு விலை கொடுத்து ஒரு மருத்துவமனை ஒரு தடுப்பூசியை வாங்கினார்களோ அந்த தடுப்பூசிக்கு மேலே ஒரு 150 ரூபாய் கூடுதலாக பெற்று தடுப்பூசி போடலாம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அது முறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒன்றுதான்
இல்லை இப்போ இதுதான் நேற்றைக்கு வந்த பதில் ஒரு மகிழ்ச்சியான பதில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். நேற்றைக்கு முன்தினம் நானும் நம்முடைய மரியாதைக்குரிய துறையின் செயலாளர்களும் குன்னூரில் இருக்கிற ஒரு தடுப்பூசி மையத்தை ஆய்வு செய்தோம். பேஸ்டியர் தடுப்பூசி மையம் ஒன்று, வேக்சின் தயாரிக்கிற நிலையம் ஒன்று 1907 அங்கே பேஸ்டியர் அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதில் இப்பொழுது அவர்கள் சொல்லுகிற ஒரு 303 பணியாளர்கள் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்களிடத்தில் சொன்னது ஒரு மிகச்சிறந்த கட்டமைப்பு, ஃபில்லிங் அண்ட் ஃபினிஷிங் என்கின்ற வகையில் ஒரு சிறந்த கட்டமைப்பை பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாதத்திற்கு 1 கோடி அளவுக்கு தடுப்பூசிகளை அவர்களால் ஃபில்லிங் அண்ட் ஃபினிஷிங் என்கின்ற வகையில் செய்து தர முடியும் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு தேவை ரா மெட்டீரியல் மட்டுமே, மூலப்பொருள்கள் மட்டுமே. இந்த மூலப்பொருள்களை மத்திய அரசு அங்கே தரும் பட்சத்தில் அவர்களால் 1 கோடி தடுப்பூசிகளை மாதம் ஒன்றுக்கு தயாரித்து தர முடியும் என்கின்ற அவர்களுடைய நிலையினை தெரிவித்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக நானும் துறையின் செயலாளரும் அது உயர் அலுவலர்களோடு பேசி நிச்சயம் அதுவுமே பயன்பாட்டுக்கு வருகிற போது பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா, 7 இடங்களில் மட்டுமே தயாரிக்கப்படுகிறது என்று. 8வது இடமாக குன்னூருக்கும் அந்த வாய்ப்பு வரவிருக்கிறது. இல்லை அதுதானே இது சுகாதாரத்துறை என்பது மாநில பட்டியலில் இருக்கிறது என்று மாண்புமிகு பிரதமர் அவர்களே அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் முதல்வர் அவர்களும் வலியுறுத்தி இருக்கிறார். உங்களின் மூலம் முன்களப் பணியாளர்களாகிய உங்களின் மூலம் தமிழக பொதுமக்களுக்கு மீண்டும் மீண்டும் விடுக்கிற வேண்டுகோள், இப்போ வந்து ஊரடங்கு ஒரு சில தளர்வுகள் பொதுமக்களின் விருப்பத்திற்கேற்ப அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த சிறிய அளவிலான தளர்வுகளை பெரிய அளவுகளான தளர்வுகளாக கருதி நிறைய பேர் வெளியில் வர தொடங்கி இருக்கிறார்கள். அன்பு கூர்ந்து இந்த ஊரடங்கு என்பது உயிர்களை காக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம். எனவே இந்த முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை கடைபிடிப்பது, சோப்பை கொண்டு அடிக்கடி கைகளை கழுவுவது, தேவையில்லாமல் வெளியில் வருவது போன்ற பல்வேறு விஷயங்களை நாம் தவிர்த்து கொண்டால் இந்த அலையிலிருந்து வெகு சீக்கிரம் வெளியில் வரலாம். அதை நீங்கள் அன்பு கூர்ந்து நிறைய தொலைக்காட்சிகளில் செய்திகள் நேரத்தில் அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதை இதையும் கொஞ்சம் கூடுதலான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று உங்கள் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.